نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وقال فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதி முஸ்தபா அஹமதி முஜிதபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹினடியார்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பரக்கத் எப்பொழுது இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹு சுபஹானு தஆலா அதிகாலையில்தான் இந்த உம்மத்திற்கு பரக்கத் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு நேரத்திலே அல்லாஹு ரசூலை பற்றி பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்கவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அல்லாஹுவை இறைவனாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்வி என்பது மிக முக்கியமானது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையில் முதல் முதலாக இறக்கிய ஆயத்தில் சொல்லும் பொழுது இக்ரா, ஓதுவீராக என்பதாகத்தான் நல்லா தொடங்குகிறார். இதே போன்ற முதல் படைப்பான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான இஸ்முகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதம் அஸ்மா அகுல்லஹா, அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு முதல் படைப்பிற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய முதல் ஆயத்தை நாம் பார்க்கும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவம், குர்ஆனுடைய கல்வியின் முக்கியத்துவம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை நமக்கு விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமத்தி, கல்வியை தேடிக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் இருபாரர் மீதும் கடமை என்பதாக சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை வைத்து, இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய கல்வியை சொன்னார்களா அல்லது மறுமையினுடைய கல்வியை சொன்னார்களா என்று அதிகமான நபர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பொதுவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் முஹத்தீஸீன்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலக கல்வியோடு மார்க்க கல்வி சேர்ந்தால்தான் உங்களுக்கு அது பயன் தரும். உலக கல்வியோடு மார்க்க கல்வியை இணைத்து நாம் படித்திருந்தால்தான், குர்ஆனுடைய கல்வியை நாம் படித்திருந்தால் மட்டுமே துன்யாவுடைய கல்வி நமக்கு பயன் தரும் என்பதாக முஹத்தீஸீன்கள் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த குர்ஆனை இறக்கி வைத்து அந்த குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கான். குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதை சிந்திப்பது, அதன் பிரகாரம் அமல் செய்வது, இது போன்ற மூன்று விதமான கடமைகள் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளணும், அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை விளங்கணும், அதன் பிறகு நாம் அமல் செய்ய வேண்டும்.
இப்போ குர்ஆனுடைய கல்வி சிறுவர்களுக்கு மக்தபின் மூலமாக, பெரியவங்களுக்கு இதே போன்ற மதரசாக்களின் மூலமாக இன்னைக்கு கற்பித்து கொடுக்கப்படுது. அதே போல் வயதானவங்க, முதியோர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவங்களுக்கு என்ன முதியோர் கல்வி என்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கப்படுது. இன்னைக்கு நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் கல்வி என்பது சிறுபாலர்களுக்கு மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு 23 ஆண்டு காலம் அவர்களுடைய நாவிலே வெளிப்பட்டது இந்த அரபி மொழி தான், குர்ஆனுடைய வசனங்கள் தான், சொர்க்கத்தினுடைய பாஷை இந்த அரபி தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பாஷை இந்த அரபி தான். எனவே தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, அரபி மொழியை கற்றுக்கொள்வது சுன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இது வழிமுறை இது என்பதாக சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனை நாம் தெளிவான முறையிலே தஜ்வீதோடு அதை ஓதுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த குர்ஆனுடைய கல்வியை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமுறையிலே சொல்கின்றான், அன்ஸல்லல்லாஹு அலைகல் கிதாப வல் ஹிக்மத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களின் மீது நாம் குர்ஆனையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் இறக்கி வைத்தோம், அல்லமக்க மாலம் தக்குன் தாளம், உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியாமல் நீங்கள் அறியாமல் இருந்தீர்களோ அந்த அறியாத விஷயங்களை உமக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு பிறகுதான் குர்ஆன் கொடுக்கப்பட்டது. அப்போ நுபுவத்திற்கு முன்னால் 40 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான இந்த அறிவு திறன் அவர்களுக்கு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு திறன் இருந்தது, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா விதமான கல்விகளையும் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தான். இதை தான் இந்த வசனம் வந்து சொல்லி காட்டுது, நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தான் என்பது. அந்த அவர்கள் பிறந்ததிலிருந்து அந்த 40 வயது வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ கல்வியை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது ரெண்டுமே நமக்கு என்ன கடமை என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மைருதுல்லா பிஹி ஹைரை யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த யுஃபக்கிஹு அப்படிங்கிற வார்த்தைக்கு முஹத்தீஸின்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வந்து நலவை நாடிட்டான், ஒரு மனிதன் மீது முஹப்பத் வச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தீனுடைய விளக்கங்கள், எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது ஹலால் எது ஹராம், இது போன்ற எல்லா விதமான கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்றானோ எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம வந்து முஹப்பத்து படணும்னு சொன்னால் நம்ம என்ன ஆசைப்படணும், அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய குர்ஆனை நல்ல முறையில் நான் ஓத வேண்டும், எனக்கு குர்ஆனுடைய கல்வி வேண்டும் என்பதாக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் நம்ம நினைக்கணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ் இது, இது ஒரு நீண்ட ஹதீஸு, அதாவது அஃதலுல் இபாதத்தி அல் ஃபிக்ஹு, இபாதத்திலே மிக சிறந்ததுன்னு சொன்னால் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதுதான், இபாதத்திலே மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதில் பிரகார அமல் செய்கிறது, இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யணும், ஊறி போயிடும். குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடம் கேட்கும் பொழுது, நீங்கள் குர்ஆனை பார்க்கவில்லையா, குர்ஆனில் என்ன இருக்குதோ அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் சொன்னாங்க. இப்போ குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், நாம் ஆக்கிக்கொள்ளணும். அதே போன்ற குர்ஆனுடைய கல்வியை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மார்க்க கல்வியை நீ என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அது அல்லாஹ்வுக்காக கற்றுக்கொள்ளணும், இஹ்லாஸ் இருக்கணும் அதில், பேருக்காக புகழுக்காக. 4 பேர் எங்களை வந்து ஆலிம்னு சொல்லணும், 4 பேர் எங்களை வந்து ஆலிமான்னு சொல்லணும், முபல்லிகான்னு சொல்லணும் என்பதற்காக பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, இந்த கல்வியை நாம் கற்கக்கூடாது. மிகப்பெரிய ஆபத்து அது. ஏன்னா ஷைத்தான் இருக்கிறான மிகப்பெரிய மலக்குகளுக்கெல்லாம் ஆசானாக இருந்தான், அவ்வளவு அறிவு ஞானத்தை எல்லாம் கொடுத்துருந்தான், என்ன செஞ்சான் அவன் வந்து பெருமை அடித்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன கட்டளைக்கு மாறு செஞ்சான், ஆதமுக்கு வந்து சிரம்படிங்கன்னு நல்லா சொன்னான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்யலை, ஆதமுக்கு சிரம்படியலை, நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் எப்படி சஜ்தா செய்ய முடியும்,
என்பதாக என்ன செஞ்சான், பெருமை அடித்தான். எனவே அல்லாஹ் சுபஹான தஆலா மூலமாக என்ன செய்யப்பட்டான், சபிக்கப்பட்டான். அப்போ இஹ்லாஸ் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறோம். அப்படி இஹ்லாஸான முறையில் அந்த கல்வியை நாம் கற்கும் பொழுது அல்லாஹ் சுபஹான தஆலா அவனுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறான், போடுறான். அதே போல் இந்த குர்ஆனுடைய கல்வியை நம்ம தேடுறோம் பாருங்கள், அந்த குர்ஆனுடைய கல்வியை நாம் தேடுவது அது இபாதத்துக்குறாங்க. ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே அந்த குர்ஆனுடைய கல்வியை முதாக்கரா செய்கிறது, ஒருவர் மற்றவருக்கு என்ன செய்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக்கொள்ளுதல் கற்பித்தல். இது போன்ற அமல்களை நாம் செய்யும் பொழுது இதை சொல்கிறாங்க, இது வந்து தஸ்பீஹுக்கு ஒப்பானதுங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், பிறருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், முதாக்கரா செய்கிறோம். அதே போன்ற சட்டத்திட்டங்களை முதாக்கரா நம்ம செய்கிறோன்னு சொன்னால் இதை தஸ்பீஹுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நம்ம தர்க்கம் செய்யணும். இங்கே யாராவது அவர் என்ன செய்யற, குர்ஆனுடைய ஆயத்தை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது தர்க்கம் செய்யறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறதை போன்று அப்படிங்கிறாங்க. அதே போல் யார் வந்து இந்த கல்வியை கற்காமல் இருக்கிறாங்களோ, தெரியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க இந்த கல்வியை நாம் சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னால் இது சதக்காவிற்கு ஒப்பானது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அதே போல் இந்த ஆகரத்துடைய கல்வியை கற்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், யாரையெல்லாம் கல்வி கற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு உதவி செய்கிறோன்னு வைங்க, ஏதோ 1 ரூபா அல்லது 2 ரூபா நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து செலவு செய்கிறோம்னு சொன்னால் அந்த செலவும் எந்தளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், அல்லாஹ் சுபஹான தஆலா அந்த அடியாரின் மீது என்ன செய்கிறான்னு சொன்னால் அருள்மலை பொழிகின்றான், அந்த அடியான் மீது அருள்மொழி கொள்கின்றான். அப்போ தீனுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து வந்து கல்வியை கற்றுக்கொண்டு மீண்டும் நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் முழுமையாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்குது. முஹத்தீஸீன்கள் சொல்கிறாங்க, யார் வந்து இல்மையை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வீட்டிலிருந்து புறப்படுறார். புறப்பட்டு வரும்பொழுது எப்படி தொழுகைக்காக புறப்பட்டு வரும்பொழுது ஒவ்வொரு 8க்கு ஒரு நன்மை இருக்குதோ, அதே போல் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காகனு வீட்டிலேருந்து புறப்படுறாங்கன்னு வைங்க, அதே போல் ஒவ்வொரு 8க்கு என்ன இருக்குதான், ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ஹதீஸின் வாயிலாக தான் அதை சொல்லப்படுது. அதே போல் நம்ம இல்மையை கற்றுக்கொள்வதற்குது இபாதத்துக்கள் செய்வதை விட நமக்கு வந்து மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் மத்தியில் செல்லவாளர்கள் சொல்கிறாங்க சில விஷயங்களை. நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு, என்னுடைய பள்ளியில் வந்து நீங்கள் மார்க்க கல்வியை குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தோ அல்லது 2 வசனங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்ததுன்றாங்க செல்லவாளர்கள். இப்போ 100 ரக்காத்து நஃபில் தொழுவதுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் சிறிது நேரம்தான் நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆனை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனுடைய நன்மைகள் மிகவும் அலாதியானது. நன்மைகளால் என்ன செய்கிறோம், நமக்கு வாழி வழங்குறான். அதே போல் 2வது விஷயம் நமக்கு என்னென்னு சொன்னால், கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் நமக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய திருவசனத்தில் சொல்கிறான், வல்லதீன ஓத்துல் இல்ம தரஜாத், யார் ஈமான் கொண்டு பிறகு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல தரஜாக்களை என்ன செய்கிறானா, உயர்த்துக்கிறான். அதே போல் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்களுடைய சிறப்பு சாதாரணமாக கல்வியை கற்காதவர்களுடைய சிறப்பை விட மிகவும் உயர்ந்தது. எந்தளவுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், யார் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க பெருமான சலதாக சொல்கிறாங்க, எனக்கு கீழிருக்கக்கூடியவங்களை விட நான் எப்படி உயர்ந்தவனாக நான் இருக்கின்றேனோ அதே போன்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க மற்றவர்களை விட மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதாக சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸில் செல்லதாசில் சொல்கிறாங்க, யார் மார்க்க ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறாரோ அவரை வந்து ஷைத்தான் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு விரைவாக வந்து அவரை வந்து வழிகெடுத்து விட முடியாது. 1000 ஆபிதுகளை என்ன செஞ்சிடுவான், அவன் வந்து வழிகெடுத்துடுவான். ஆனால் ஒரு ஃபக்கீஹ, மார்க்க ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஃபக்கீஹ என்ன செய்ய முடியாது, ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது. அப்படி வழிகெடுப்பது என்பது மிகவும் அவனுக்கு கடினமானதுங்கிறாங்க செல்லதாசில். அதே போல் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து அப்படின்னு சொன்னால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மார்க்க ஞானத்தை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையும் என்ன செய்வான்லாம் எழுப்புவோம். அதே போல் இபாதத்துகள் செய்த ஒரு ஆபிதையும் நல்லா எழுப்புவோம். ஆபிதை பார்த்து அல்லாஹ் சொல்வானா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுங்க அப்படின்னு, ஆளுமை பார்த்து அல்லாஹ் சொல்வானா நீங்கள் வந்து இருங்க
யார் யாரெல்லாம் நல்ல அமல்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்களோ, மேலும் யார் யாருக்கெல்லாம் அமல்கள் குறைவாக இருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க. அப்போ சிபாரிசு செய்யக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த மார்க்க ஞானத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, யார் தேடுகின்றார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். வேறு யாருக்கும் இந்த அந்தஸ்து கிடையாது. ஒருத்தர் முழு குரானையும் மனப்பாடம் பண்ணுறாருன்னு சொன்னால் 10 நபர்கள் அவரை என்ன செய்யலாம், நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட 10 நபர்களை சுருக்கத்துக்கு அவர் என்ன செய்வார், கொண்டு போவார். நம்ம அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளே ஹாஃபிலாக ஆக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதே போல் ஆலிமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன 40 நபர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். ஒருத்தர் ஆலிமாவும் இருக்கிறாரு ஹாஃபிலாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மொத்த எத்தனை பேர், அவங்களுடைய ஃபேமிலியில் 50 பேர் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார். அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். இந்த குர்ஆனுடைய கல்வியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிருக்கிறான். அந்தளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. இப்போ கண்ணியமிக்கவர்களே நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ பெண்களுக்கும் பெருமான செல்லதாஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கல்வியை நேரத்தை தனியாக ஒதுக்கி மார்க்க ஞானங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லதாஸ் வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லலா, உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஆண்களே இருக்கிறாங்க, அவங்களே மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அமல் செய்கிறாங்க, நிறைய நன்மைகளை கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு வந்து எந்த மார்க்க ஞானங்களும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து முறையிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் செல்லதாஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க பெண்களுக்குண்டே ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களுக்குன்னே தனி உபதேசம் செஞ்சாங்க. அதே போல் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள், இந்த ரெண்டு பெருநாட்களில் ஏதேனும் ஒரு பெருநாள், இது வந்து இந்த ஹதீஸினுடைய ராவி வந்து ரெண்டு பெருநாளுமா அல்லது ரெண்டில் ஒரு பெருநாளா அப்படிங்கிறது அந்த ராவியுடைய சக்தி சந்தேகத்தில் இருக்குது. அப்போ அந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களே கடந்து போகிறாங்க, இது இன்றைக்கி பெருநாள் தொழுகைக்காக வேண்டி, அது நோன்பு பெருநாள் அல்லது ஹஜ்ஜு பெருநாளும் கடந்து போகும் பொழுது சில பெண்களை பார்க்குறாங்க, பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் அதிகமாக பெண்களை நரகத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து மற்ற பெண்கள் கேட்குறாங்க, அப்படி நரகத்தில் பார்க்குறீங்கன்னா எதனால் என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அப்போ செல்லதாசில் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க, அதிகமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை அதே போல் மற்ற மக்களை என்ன செய்கிறீங்க, ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள சபிக்கிறீங்க, எனவே பெண்களை நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக நரகத்தில் நான் பார்க்குறேன், எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்க ஒரு பேரித்தமலத்தினுடைய ஒரு துண்டாவது கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இப்போ பெண்களுக்கென்றே தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி மார்க்க விஷயங்களை செல்லதாஸ் செஞ்சுருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துறாங்க. இந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கும் மார்க்க கல்வி வேணும், அவங்களும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மதரசாக்கள் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த மதரசாக்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். அப்போ குர்ஆனுடைய கல்வியை நம்ம தேடி வர்றோம் அப்படின்னு சொன்னால் எந்தளவுக்கு முக்கியத்துவம் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களை பற்றி சொல்லணும்னா, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, மார்க்கத்தில் மார்க்க விஷயம் சட்டத்திட்டங்களில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு பாதியை நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னாங்க. மார்க்க விஷயம் சட்டத்திட்டங்களில் பாதியை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வந்து எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து சிறப்பு பெயரும் உண்டு, ஹுமைரா அப்படிங்கிற பேர் இருக்குது ஆயிஷா ரலியல்லாஹு, சிவந்த பெண் அப்படின்னு அர்த்தம் ஹுமைரானா. அப்படி ஹுமைராங்கிற இப்போ அந்த சிறப்பு பெயரை சொல்லி செல்லதாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்க விஷயத்தை தீனில் பாதியை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ எந்தளவுக்கு மார்க்க ஞானத்தில் அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, அவங்க நம்ம இந்த சமுதாயத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய மொத்த ஹதீஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2610 ஹதீஸ் தான். பெண்களுக்குன்னு உண்டான அந்த சட்டம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த 2610 ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஹதீஸுகள் லட்சக்கணக்கில் இருக்குது, ஆனால் பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸிலிருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, பெண்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் மார்க்க ஞானங்களில் பெண்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்திருக்கிறாங்க, மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சந்ததியில் வரக்கூடிய நஃபீஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அவங்க வந்து ஹதீஸ் கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அதே போல் நல்ல உபதேசம் ஆலோசனை சொல்கிறதுல மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி, பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவங்க அவர்கள் தான் மிகப்பெரிய மடையர்கள். அவங்க தான் பெண்களுக்கும் கல்வி தேவை, அவங்க பெண்களுக்கும் கல்வி வேணும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லதாஸ் செஞ்சுருக்கிறாங்க, நேரத்தை ஒதுக்கி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி கற்றுக் கொடுத்ததின் காரணமாகத்தான் இது போன்ற சஹாபிய பெண்மணிகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க,
ஹதீஸ் கலைகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் பாக்தாத் என்று அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஷைகா சுஹதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இவங்க வந்து அரபு இலக்கியத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவங்க. எப்படி நம்ம தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் வந்து இலக்கணம் இருக்குல்ல, கிராமர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அரபிலே கிராமர் இருக்குது. அந்த கிராமரில் இவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அதே போல் கல்வியில் பெண்களுக்குன்னு கல்வி வேணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியில் ஈடுபட்டவங்க இந்த பெண்மணி. பெண்களுக்கும் என்ன செய்யணும், கல்வி நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்களுக்கு மட்டும் கல்வி வந்து முக்கியம் இல்லை, பெண்களுக்கும் முக்கியம் என்பதாக மிகப்பெரிய கல்வி புரட்சி செஞ்சவங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற வந்து ஆலிம்கள் இருக்கணும், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருக்கணும், அதே போல் ஹதீஸுகளை தேர்ச்சி பெற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, உலமாக்கள் மட்டும் இந்த துன்யாவில் இல்லை அப்படின்னு சொன்னான். உலமாக்கள்னு சொன்னால் எல்லாருமே குறிக்கும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அந்த மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவங்க, முபல்லிகா, ஆலிமா, நாசிஹா, இது போன்ற மார்க்க ஞானங்களை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அனைத்து ஆண்களும் சரி, ஆலிம்களாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் சரி, இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் எப்படி ஆயிடுவாங்க சொன்னால் மிருகங்களை போல ஆயிடுவாங்களாம். ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, உலமாக்கள் ஆலிம்கள் மட்டும் இல்லை என்று சொன்ன அந்த துனியாவில் மக்கள் என்ன ஆகிடுவாங்க, மிருகங்களைப் போல என்ன செய்வாங்க, அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க என்பதாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அப்போ மார்க்க அறிவு மார்க்க ஞானம் என்பது எந்தளவுக்கு மிக முக்கியம் வாய்ந்தது என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்குறோம். அதே போல் யார் குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி புறப்படுறார், புறப்பட்டு குர்ஆனுடைய கல்வியை யார் பெற்றுக்கொண்டாரோ அவருக்கு ரெண்டு கூலியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாரு குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த கல்வியை பெற்றுக்கொண்டார், அப்போ யார் பெற்றுக்கொண்டார் அவருக்கு ரெண்டு கூலி உண்டு. ஆனால் கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவே புறப்பட்டார், ஆனால் கல்வியை பெற்றுக்கொள்ளலை, ஆனால் அவருக்கு ஒரு கூலி இருக்குங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆக மொத்தத்தில் நம்ம சுருக்கமாக நம்ம சொல்ல போனால், கல்வியை கற்பதற்காகவே நம்ம புறப்பட்டுட்டனாலே நமக்கு என்ன செய்ய, நமக்கு என்ன கிடைக்கிது, நன்மைகள் கிடைக்கிது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை நமக்கு சொல்கிறாங்க, கிஃப்லைன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மடங்கு கூலி. நம்ம அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாயுஹல்லதீன ஆமனு தக்குவாக ஆமினு பி ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, அவனுடைய தூதரை நீங்கள் என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க. அப்படி ஈமான் கொண்டால் உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்தும் இரண்டு மடங்கு கூலி இருக்கு என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல் மார்க்க ஞானங்கள் மார்க்க கல்விகளை நம்ம என்ன செய்யணும், தேடிக்கொண்டே இருக்கும். அப்படி தேடுவதின் காரணமாக நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொல்லுமாங்குடியில் மிக பெரிய ஒரு முயற்சிகளுக்கு பின்னால் இந்த மதரசா வந்து என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டிருக்கு. அனைத்து பெண்களும் என்ன செய்யணும், இந்த மதரசாவை அங்கே பயன்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ராஷிதா என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டம் இந்த மதரசாவில் நடந்து கொண்டு இருக்குது. அதே போல் நிறைய இடங்களில் மதரசாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த மதரசாவை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு மதரசாக்களும் நடக்குது, ஆனால் அதிகமான பிள்ளைகள் என்ன செய்ய சேர்க்கறது இல்லை. நிறைய இடங்களில் மக்த மதரசாக்களை கூட இங்கே பிள்ளைங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் காலையில் பள்ளி மாலை பள்ளி, சில இடங்களில் காலையிலையும் இருக்குது மாலையிலையும் இருக்குது. சில பிள்ளை பிள்ளைங்க காலையில் வாங்க மாலையிலையும் வாங்கினா, சில பேருக்கு காலையிலையும் வர முடியல மாலையும் வர முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் காலையிலையும் டியூஷன் இருக்கா மாலையிலையும் டியூஷன் இருக்குங்க. இப்போ எப்போ அவங்க ஓதுவாங்க, இப்போ குர்ஆனுடைய கல்வி அவங்களுக்கு எப்போ கிடைக்கும். ஒரு தந்தையிட்ட நேற்று முந்தானத்த ஒரு சம்பவம் நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து ஒரு பையன் இங்கே இருக்கிறாரு, இன்னொரு பையனை தன்னிடத்தில் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து பண்ரோட்டியில் இருக்கிறாரு, பண்ரோட்டியில் ஹோட்டல் வச்சுருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பையன் வந்து பாட்டியாட்ட இருக்கிறார். அவர் அங்கே உள்ள அவர் பையன் மதரசாவில் ஓதிட்டுருக்கிறாப்புல நிறைய, கிட்டத்தட்ட அவங்க மதரசாக்களில் 80 மாணவர்கள் ஓதுகிறாங்களாம். மக்தபில் மட்டும் 80 மாணவர்கள் ஓதுகிறாங்க. இப்போ இவர் ஒரு 4 நாள் தங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளை மூத்த பையனுடைய அந்த மார்க்க விஷயங்கள், குர்ஆனுடைய கல்வியுடைய விஷயங்களை கேட்கும் பொழுது அவங்க வந்து மக்தப் மதரசாவுக்கு அவங்க என்ன செய்யறதில்லை, பிள்ளைய வந்து அனுப்புறதில்லை. அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. நான் அங்கே இருக்க இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் மஸ்ஜிதுகளில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அவர் கவலைப்படுறாரு, என்னுடைய ஒரு பையனுக்கு வந்து கல்வி கிடைச்சிருச்சு, என்னுடைய இன்னொரு பையனுக்கு கல்வி கிடைக்கலையே அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு, நான் பையனை வந்து ஊருக்கே நான் என்ன செஞ்சிடறேன், நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்குறேன், ஆனால் என் பையனை வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
நான் மூத்தாற வரைக்கும் அவங்க பாட்டனாவும் பாட்டியாவும் சொல்றாங்க. நான் மூத்தா போற வரைக்கும் என் பையனை இங்கே வச்சுக்கிறேன். அப்ப அவனுடைய மார்க்க கல்வியினுடைய நிலைமை நினைப்பாடு என்ன? அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் இது போல ஒவ்வொரு பெற்றோரும் என்ன செய்யணும், பிள்ளைகளின் மீது மார்க்க விஷயங்கள் மீது கவலைப்படணும். அதே போல பெண்கள் குர்ஆனுடைய கல்வியை என்ன செய்யணும், அவங்க தேடிக்கொண்டே இருக்கணும். அந்த கல்வியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய கல்வியை தேடி அந்த கல்வியை கற்றுக்கொண்டு இந்த குர்ஆனை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கினை நமக்கு அல்லாஹ் தந்து புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.